ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே எம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்லாம் வெளியில அனாமிகா கார்ல உட்காந்துட்டு இருக்க, உள்ள போன விஜய் பிரபாவை கூட்டிட்டு வெளியில வராரு. வெளியில வந்த பிறகுதான் தெரியுது அனாமிகா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவையும் கூட்டிட்டு போறாங்க. பிரபாவோட முகத்தை பார்த்த அனாமிகா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க யாரையும் லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அது மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அமைதியை போறாங்க பிரபா. விஜயம் என்னது, ப்ரோவாவது யாரையாவது லவ் பண்றதாவது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவால புரிஞ்சுக்க முடியாது. என் மனசுல உள்ளத உன்னால புரிஞ்சுக்க முடியலையே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மனசுக்குள்ளேயே. எல்லாம் கிடையாது, கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அனாமிகா சொல்ல, உடனே என்ன ப்ரோ உண்மையா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பக்கம் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மகா ரொம்பவே இடுப்பலியோட உள்ள வர தைலம் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சூர்யாவும் வாட்ச் பண்றாங்க மகாவ. என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்க தான் பிஸி மேன் ஆச்சு, உங்க வேலையை நீங்க பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு தேடுது தன்னோட இடுப்புக்கு தடவை. பார்த்த சூர்யா ஏற்கனவே மகா இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால தான் இவளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாரு. தேய்ச்சி விடவா அப்படின்னு கேட்க, தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறமா சூர்யா வந்து தைலம் தேய்ச்சி விடுறாரு ரொம்பவே பொறுமை. சூர்யா பார்த்த மகா, எங்க புளிய பாம்பை ஏதாவது பிடிக்க போறீங்களா, நான் இவ்வளவு பொறுமையா தேய்ச்சி விடுறீங்க சொல்ல, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சூர்யா என்ன பண்றாங்க, தேய்ச்சி விடுறாங்க. எனக்கு பழக்கம் இல்ல இதுல அப்படின்னு சூர்யா சொல்ல, அப்ப எனக்கு மட்டும் நிறைய பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுறாங்க. அப்புறமா சூர்யா அந்த சமயத்துல ஒரு விஷயத்த விளையாட்டா பேச மகா கோவப்படுறாங்க. ரூமுக்கு வந்த சித்ராதேவி கோழீஸ்வரி ஏற்கனவே புடவை எல்லாத்தையும் போத்திட்டு இருக்கதை நினைச்சு ரொம்பவே கோவப்பட்டு, இப்ப என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி என்ன பண்றாங்க, சில புடவைகளை அவங்களே சிசர் வச்சு கட் பண்ணிடுறாங்க. கோழீஸ்வரி வந்து கேட்டா எலி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி கோடீஸ்வரி வந்து பார்க்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எலி வந்து கடிச்சிருச்சு கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல, உடனே நினைச்சு பாக்குறாங்க கண்டிப்பா இதெல்லாம் இவ பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. எலி வந்து பயங்கரமா திட்டுற மாதிரியே ஜாடையா சித்ராதேவி வந்து திட்டிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கு டேப்லெட் கொடுக்க, இப்ப உடனே டேப்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வயித்துல இருக்கும் போது உங்க அப்பா ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரு, அதனாலதான் நீ ஆரோக்கியமா பிறந்த இப்ப இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எதர்ச்சியா மகா வர, எனக்கு அங்கிருந்து ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, உடனே கோடீஸ்வரி மேடம் உங்களுக்கு சீமந்தத்துக்கும் பிரசவத்துக்கும் இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை நீயே செஞ்சாதான் உனக்கு நார்மலா நல்லபடியா பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றதை கேட்ட மகா, நம்பமா இருந்தாதானமா பிரசவம் ஆகிறதுக்குன்னு சடனா வார்த்தையை விட உடனே ரொம்பவே அதிர்ச்சியாகி போறாங்க கோடீஸ்வரி. சொல்ற மகா அப்படின்னு கோடீஸ்வரி கேட்க, ஒன்னும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு எதையே சொல்லி சமாளிக்க, எப்போதுமே ஏதாவது ஒரு மாதிரி குதர்க்கமா பேசிட்டு இருப்பா, உனக்கு என்னாச்சு மகா அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிச்சு. என்னாச்சு மகா அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மகா எல்லா உண்மைகளையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.